சதஸில் இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். மானசீகமா இங்க மகா பெரியாளே நமஸ்காரம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப பாக்கியம். இன்னைக்கு நான் சுதீரன் நினைச்சுக்கிறேன். அவளை பத்தி நினைச்சுக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு சுதீரத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவா, அவளுடைய பீட்டாரோகண சதாப்தி இந்த மகத்தான சந்நிதியில் நடக்கிறது. மகத்தான சந்நிதினா என்ன? அவளே இருந்து ஸ்தாபிச்சு, அவளே அனுகிரகம் பண்ணி, அவளே இப்படி ஸ்தாபிச்ச ஒரு மகத்தான சன்னிதானத்துல அது நடக்கிறது. நாங்க படின பாக்கியம். எங்க வித்வான்கள் எல்லாம் அவ வர சொல்லி அவ மகாபிரியவாழ்கிட்ட சுவாமிகள்ட்ட எப்படி புழங்கிட்டு இருந்தா, எவ்வளவு ஆத்மார்த்தமானதெல்லாம் சொல்ல சொல்லி கேட்கணும்னு இந்த மகானுபாவம் ஏற்பாடு பண்ணிருக்கிற நமஸ்காரம் விஷயத்த நமஸ்கார பூர்வமா நான் அப்படியே என்னுடைய பாக்கியம்னு சொல்ல தயாரா இருக்கேன். பிரம்மச்சாரியால் இருந்தா காஞ்சிபுரத்துல அத்த தத்துவத்தோட சுரூபமா விளங்கினா போய் பார்த்த உடனே ஒரு மந்தஹாசம். அந்த மந்தஹாசத்துக்கு அவ பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி மந்தஹாசம் பண்ணி இடத்துல வித்வான்கள்ட்ட விசேஷமா அவருடைய பிரேம, வித்வான்கள்ட்ட அப்படி ஒரு பிரேம. பெரியவாள் பார்த்தாக்க வாத்சல்யம். அந்த பெரியவா எஸ்பெஷலி என்னோட குருநாதர் அவளை சொல்லாம இருக்க முடியாது. எங்க குருநாதர் ஐயங்கார் வாழ் இருந்தாரு. ஹவு கிரேட், எப்ப பெரியவாளா விளங்கினாவா? அவளை பார்த்த உடனே பரமாச்சாரியாளுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஆனந்தத்தோட அவட்ட எல்லாத்தையும் கேட்டுப்பா. அதுலயும் அவ பாடுறதுலயும் எல்லாத்தையும் அனுபவிச்சு கேட்டுப்பா. இருந்த இடத்துல இருக்கு, சுருக்கமா சொல்றேன். இருக்கவும் முடியாது. எப்படின்னு கேட்டா, ஒரு தடவை நாங்க போயிருந்த போது நீ இந்த ஸ்ரீ பாடி கேட்கணும் போது ஆசையா இருக்கே அப்படின்னா,
அதுக்கு நான் இங்க ஆக்கியாபிச்சா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வித்யா ததாத்தி விநாயகங்கிறத மகா பெரிய பார்க்கலாம், எங்க குருவா தட்டியும் பார்க்கலாம். அந்த விநயத்தோட இருந்தாவா அப்படியே உடனே ஸ்ரீ சுப்ரம் பாடி அனுபலவி பாடி வாசவாதி. அந்த இடத்துல எங்களுடைய குருநாதர் வந்து நிறவில் அப்படியே ஆனந்தமா கண்ணை மூடிட்டு மகா பெரியவா பாடு 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 சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. ஆனந்தமா கேக்குற ரசிச்சு இருந்த அந்த ஒரு பாவத்தை நான் இப்ப பிரத்யட்சமா மெனக்கண் முன்னால கொண்டு வரேன். அப்படி ஒரு ஈடுபாடு அவளுக்கு பாடுறதுல, இப்படி ஒரு ஈடுபாடு குருநாதர் இருக்கு. அப்படி எல்லாம் பாடிட்டு இருந்தார், இப்படி எல்லாம் பாடி கேட்டிருக்கார். அப்புறம் அடுத்த சந்தர்ப்பத்துல ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய எல்லாத்தையும் என்ன பாடுற நீ, நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா பெரியவாளை பார்த்தா ஒரு அசாத்திய மரியாதை, வித்யா ததாதி விநயம்னு பரிபூர்ணமா பக்குவமா இருக்க, நீ எல்லாத்தையும் பண்ற, நீ ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமான காரியமா நான் இருக்கிறதால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் திருப்பாவை 30 வச்சிருக்கா, அப்படியே பக்தி பூர்வமா இருக்கு எல்லாம். இந்த ஆண்டாள் திருப்பாவைக்கெல்லாம் அழகா வர்ணமிட்டு போட்டு நீ பாடணும், நீ பாடணும், அதுதான் பகவத் சங்கல்பம். பகவத் சங்கல்பத்தை பரமாச்சாரியால் சொல்றா, வேற என்ன, அப்படித்தான் பகவத் சங்கல்பத்தை அவ வாயில வர்றதெல்லாம் பகவத் சங்கல்பம் தான், அப்படித்தான் வரும். அப்படியே செய்யறேன், எனக்கு சக்தி இருக்காதுக்கு, உனக்கு தான் சக்தி இருக்கு, வேற யாருக்கு சக்தி இருக்க முடியும். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்துல நீ ஈடுபட்டு 30 ரூபாவை பார்லமெண்ட் அமைச்சு நல்லா பாடணும், அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் காத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அந்நிய தினத்தில இருந்தே எங்க பெரியவா ஆச்சாரியால் சொன்னத மனசுல வாங்கிண்டு மார்கழி திங்கள் அது ஆரம்பிக்கிறதே தன்ன நாட்டையில வந்துருத்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா பகவத் அனுகிரகம் பெரியவாளுடைய அனுகிரகம் எல்லாம் எப்படி இருக்கட்டாக்க, நிமித்த மாத்திரம் பகவத் சிருஷ்டின்னு சொல்லுவாளே அது மாதிரி, அவன் நினைச்ச மாத்திரத்துல அந்த அனுகிரக பூர்வமான விசேஷமான அந்த திருஷ்டியோட கூடி ஸ்பான்டேனியஸா எல்லாம் வருது. ஸ்பான்டேனிட்டி வாஸ் தேர் வையத்து வாழ்வீர்கள் அடுத்தாப்புக்கு எவ்வளவு வருது ஸ்பான்டேனியஸ் தான் நான் டேக் எவ்வளே. அப்புறம் ஓங்கி உலகந்த உத்தமல் பேர் பாடி, இந்த 30 திருப்பாவையும் அவருடைய அனுகிரகம் அவர் பாடினார்னா பிரத்யட்சமா நான் அனுபவிச்ச என்னுடைய சித்தறிவு கெட்டினபடி சொல்றேன், இட் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸாஜரேட்டட், சத்தியம் 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 வதன்னு சத்தியத்தை தான் சொல்றேன். அப்படியே பிரத்யட்சமா ஆண்டாள் எப்படி பாடினாலோ அது சிருஷ்டி பண்ணாலோ அதுக்கு அந்த அழகான சங்கீத வர்ணமேட்டுகளுமா சேர்ந்து பரம சோபையா சோபிச்சதுங்கிறத நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் ஒரு தினம் ஆச்சாரிய எப்படி என்ன பண்ணுவா சொல்லி அனுப்புவா, ராமானுஜிங்கர் வாழை கூட்டுவா, அவர் பேரை சொல்லி சொல்றதுல அவருக்கு ஒரு ஆனந்தம், அவர் பேரை சொல்லி சொல்றதுல ஒரு ஆனந்தம், அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டுவான்னு சொல்லி அவளை இல்ல நான் சொன்னது படிக்கிட்டு இருக்கியா படிக்கிட்டு இருக்கான்னு கேட்போம்.
பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சங்கீதத்தோட சேர்ந்தது நல்லா வரணுமே, அதுக்காகத்தான் பரிசுரப்பட்டு பெரியவா சொன்னத நல்லா நிறைவேற்றணுங்கிறதுல சிரத்தையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நீ எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கேப்பாருங்க. இவர் சொல்லுவார், மார்கழி திங்கள் மாதி நிறைந்த நன்னாளால் நாட்டில் எப்படியா அப்படித்தான் ஆரம்பிக்கணும், அப்படித்தான் ஆரம்பிக்கணும். உடனே ஆமோதி பரமாச்சாரியிட்ட இருந்து ஆமோதி பூர்வம் பிரத்யட்சமா நான் பார்த்திருக்கேன். கிரேட் சோல்ஸ் ஆர் அலைக். பெரிய மனுஷாலாம் பெரியவாழ்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தா, அவ இதுல வித்தியாசமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்கிறத பிரத்யட்சமா இந்த பரமாச்சாரியால் விஷயத்துல நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில எதாச்சு இப்படி பண்ணிட்டே இருந்தார். 30 திருப்பாவையும் வர்ணமிட்டு போட்டாச்சு. அப்படி வரிசையா நாட்டைக்கு உள்ளே ஆர்பை வராளி சிறியகம் பஞ்சகனராகம் அப்புறம் சங்கராவரணம் அப்புறம் பைரவி அப்புறம் தோடி இப்படி எல்லாம் வரிசையா வந்து ஆர்டரோட வந்தது. எல்லாம் உச்சித்தோட வந்திருக்கு. ஔச்சித்யம்னு சொல்லுவாளே, இந்த ஔச்சித்யம் நான் பெருமையா சொல்லிக்கல, சத்தியம். எங்க குருநாதருடைய வர்ணமிட்டுல அப்படியே இருந்தது ஔச்சித்யம். எது எப்படி இருக்கணும், ஆண்டாள் எப்படி பாடியிருப்பளோ அப்படியே அந்த சொப்ன திருஷ்டி வந்துடும் அவருக்கு. அந்த திருஷ்டியோட எல்லாத்தையும் பண்ணி 30 திருப்பாவே பாடி முடிச்சார். பாடி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி எங்களுக்கு எல்லாம் கற்பிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்ச உடனே முடிச்சுட்டா உடனே வர சொல்லு சொல்லிட்டு இருக்கா பரமாச்சாரியார். அதே மாதிரி நாங்க முடிச்சுட்டோம்னு சொல்லி சொல்றதுக்கு போனோம், இங்கே பாடு உடனே அரபின்னு எடுத்தாச்சு. டச், ஒரு சிம்பிள் டச் அரபி. அதே மாதிரி தான் எல்லா இதுகளும் அந்த மாதிரி தான். 30 வந்தது. பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புது அணி புதுவை பைகமல தெரியல் பட்டற்பிரான் கோலி சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாவே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமால எங்கோ திருவருள் பெற்று இல்புருவார் பாவாய் அப்படி பாடினே ஆச்சாரியாளுக்கு புள்ளகாங்கிதம் ஆயிடுச்சு. இப்படித்தான் பாடியிருப்ப ஆண்டாள் அவர் சொல்ற, ஆண்டாள் இப்படித்தான் பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ இத இப்படி நீ வரணும் நீ நான் பாடிட்டு இருந்தா போறாது. நேர ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நான் சொல்றேன், அங்க ஏற்பாடு பண்ணி இந்த ஆடிப்பூர்வ உற்சவத்துல பெரிஞ்சு திருப்பாவை ஒரு நாளும் பெரிஞ்சு திருப்பாவையா 2 நாளைக்கு அதை கச்சேரி நீ பாடணும் அங்க சந்நிதியில ஆண்டாள். ஐ அம் இன்ஸ்பயர்ட். வாஸ்தவத்தில் இந்த 2 நாளும் அபாரமா நடத்திருக்க கச்சேரி. ஆறு
எங்க குருநாதர் பாட்டு சவுடைய காரு பிடில் பாலக்காட்டு மணி ஏற்படுதாங்க. ரெண்டு நாளைக்கு நடந்து அபாரமா எல்லா ஜனங்களும் ஆனந்தமா கேட்டுன்றது அப்படி அரங்கேற்றபடியாச்சு ஆண்டாளுடைய சந்நிதியில. அம்மா சொன்ன வார்த்தை அப்ப எல்லாரும் சொன்னா, ஆஹா எப்படி சொல்லியிருக்காத பரமாச்சாரியாள், பரமாச்சாரியாள் சொன்னதை அப்படியே சிரசா வகிச்சிருக்காரே உங்க குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. எல்லாரும் சொல்லுவா, தி ஸ்பிரிச்சுவாலிட்டி வாஸ் தேர் இன் எவ்வரி வர்ணமிட்டு ஆஃப் திருப்பாவை. ஒவ்வொரு திருப்பாவையில அந்த மாதிரி வர்ணமிட்டுலயும் அப்படி ஒரு அபாரமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது, பொருத்தமா இருந்தது. இது இது இந்தந்த ராகத்திலாம் இருக்கணும்னு இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாம் என்ன சொல்றது, பகவத் சங்கல்பம் துரு ஆச்சாரியால் எங்க குருநாதர் ஆக்கியாபிச்சு அவர் இந்த ஆக்கியை கட்டுப்பட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இருந்ததுனால அப்படி அமைஞ்சது. அந்த மாதிரி அந்த திருப்பாவை வர்ணமிட்டு திருப்பா 30 நாங்க பாடின விதம் ஒரு விசேஷமான ஒரு பாண்டித்யத்தோட உள்ள ஒரு வர்ணமிட்டு ராகபாவத்தோட கூட வர்ணமிட்டு அப்படியெல்லாம் அன்இமேஜினபிள் ஹைட் நான் சொன்னேன்னாக்க அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்புறம் இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் ஆச்சாரியாள்கிட்ட போறதெல்லாம் அவ என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, பாடு பாடு பாடு, உடனே பாட்டு தான், போன உடனே பாட்டு, வேற ஒன்றும் பேசி பேச்சே கிடையாது. ஒரு தடவை அந்த காஞ்சிபுரத்துல மடத்துல அந்த ஒரு திண்ணையில திண்ணை இருக்குமே, அந்த திண்ணையில பரமாச்சாரியம் ஞான திருஷ்டியோட லயிச்சு ஆத்ம பூஜை நடந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் போய் நின்னோம். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு திறந்தார். பாடு. எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல, மென்டல் மனசு முழுக்காக லயிச்சிருக்கு. அதனால என்ன பாடுறதுன்னு தெரியாம இப்படி செஞ்சிருந்தேன். பாடு பாடு, கை காமிக்கிறார் அவர், ஏகாம்பரேஸ்வரர் கை காமிக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் மேல பாடு அப்படின்னார். அந்த ஏகாம்பரேஸ்வரர் பாடினு, அந்த ஏகாம்பரேஸ்வரர் மேல சிந்தையம்மா கந்தம் ஊல கந்தம் சேத்தோ இந்த பைரவி, பைரவி சித்திரம், பைரவி சித்திரம்னு சொன்னா சத்தியம். சிந்தையம்மா கந்த மூல கந்தம் சேத்தோ சேத்தஸ்ரீ சோமாஸ்கந்தம்னு பாடின உடனே அப்படியே கண்ணமூடி நிக்கிறாவா, நிக்கிறா. நானும் அப்படியே லைச்சு பாடிட்டு இருந்தேன். பாடி முடிச்ச உடனே இங்க எப்படி கை காமிக்கிறான், காமாட்சி கோவில் இருக்கு, காமாட்சி மேல பாடு. என்ன ஆக்கியம் வர தெரியுமா, அந்த ஆக்கியம் வந்த அழகும் அவ லயிச்சிருந்த லயமும் அவ லயிச்சிருந்த இடமும் அந்த ஸ்தானமும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்தது பெரிய வாட்ட. அப்புறம் அங்கிருந்து பாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி அம்பா பாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி பாலிஞ்சு காமாட்சி பாவனி பாபசமணி வாலிஞ்சு. அது பாடி பாடி முடிச்ச உடனே பிளஸ் பண்ணிட்டான். அவ ரெண்டு கேட்க வேண்டியது கேட்டாச்சு. அந்த சந்தர்ப்பம் அப்படி நடந்தது. இன்னொரு சந்தர்ப்பம் என்னாச்சுன்னு கேட்டாக்க, இந்த ஊரிக்கையில ஊரிக்கையில ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துக்கு போயிருக்கேன்னா
அங்க மடத்துக்கு போன உடனே பாடு பாடு அந்த ஆகிய அப்படித்தான் வரும். கமல என்ன பண்ண இது பாடி முடிச்ச உடனே அவ என்ன பண்ண தியான கீர்த்தனையா அப்படின்னு கேட்டா. கமலாம்பா தியான கீர்த்தனையா நவாவோட தியான கீர்த்தனையா கேட்டா. கேட்டுட்டு அப்புறம் உடனே அந்த அந்த சம்பவம் என்னால நினைச்சுட்டு என்னால எனக்கு அப்படியே மயிர்கூச்சல் எடுக்குது. எந்திருந்தா அப்படியே எந்திருந்தா ஊரில் இது நடந்த விஷயம். நீ வந்து என்னோட பாடிண்டே வா அப்படின்னு நடக்கிறான். சின்ன காஞ்சி உறவர்லயும் பெரியவா அப்படி நடந்துகிட்டு இருந்தா நான் ஒவ்வொரு ஆவணமா பாடிட்டு வரேன். ரெண்டாவதா மூணாவதா கேட்டு எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு கேட்டு அப்படியே அனுபவிச்சுட்டே வரா. அங்கிருந்து இந்த சின்ன காஞ்சிபுரம் மடத்துக்கிட்ட வர்ற போது ஆனை எதிர்க்க வந்தது. இந்த ஆனை எதிர்க்க வந்த உடனே பத்தியா கஜராஜா வந்துட்டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர. நான் இப்ப இந்த கெண்டா கீர்த்தன பாடுறேன், ஆயிரி கீர்த்தன பாடினேன், கெண்டா கீர்த்தன பாடினேன், எல்லாம் பாடினேன். ஆல் தி நைன் அதுல பாடிட்டு அதுல இந்த கெண்டா கீர்த்தனை ஆயிரி கீர்த்தனை என்ன விசேஷம் ஆகிரி ரொம்ப விசேஷம். அந்த ஆகிரியில அந்த எட்டு ஏழை வியக்தியும் சேர்த்து ஒன்னா வச்சு அதுல இது பண்ணி வச்சிருக்கா. அப்படியே கோர்த்து ரத்தலம் பவழம் கோர்த்த மாதிரி எல்லா ராகம் வந்துட்டு இருக்கு. கமலாம்பிக்கைன்னு ஆரம்பிச்சாக்கே முதல் கீர்த்தனா பிரதமா வியக்தி அவ்வளவு எவ்வரி வேர்டு இந்த கிருத்தி இஸ் இன் பிரதமா வியக்தி. அப்புறம் உங்களுக்கு ஜாஸ்தி கேட்டிருக்கிறது கமலாம்பா பஜரை கேட்டிருப்பேள். அது எல்லாம் தித்திய கமலாம்பிக்கு கமலாம்பிக்கையா காம்போஜி அவ்வளவு திருத்தியா சுத்தி இப்படி வரிசையா போட்டு இருக்கு. கடைசியில வர்றபோதும் அந்த நவாவரணத்துல ஏழு விபக்தி எட்டு விபக்தி ஆயிடுத்த ஒன்பதாவது கீர்த்தனை என்ன பண்றது அதான் மகானுபாவோடைய கிரியேஷனுங்கிறது அங்கதான் புதுசா இருக்கு. அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க வேற குரு பக்கம் திருஷ்டி திரும்பவே திரும்பாது. நோ டவுட் அட் ஆல். அவ வந்து ஒன்பதாவது கீர்த்தனைய கம்ப்ளீட்டா இந்த நவாவரணத்துல அப்புறம் அவ்வளவு முழுக்க வர்றது முழுக்க இந்த எட்டு விபக்தியும் வருது சேர்ந்த ஆப்பில்
அந்த அஷ்டதி பக்தியும் சேர்ந்தாப்புல அதுல வருது. அப்படியே பாடி திவாகர சீத கிரண பாவகாதி விகாசகர ஆதிவாகர சீத கிரண பாவகாதி விகாசகர பீகரத்தாபத்ரயாதி பேதன துரீடத்தரைய பாகரிபு பிரமுகதி பிரார்த்தித்த சுகளே வரைய பிராகட்ய பர பர பாலித்தோதயாகரைய எல்லா திருத்திய திவாகர சீதகரண பாவகாதி விகாசகரையா அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்கிற அந்த எல்லாத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்கிறோம் அவதான் திவாகரசி. இந்த மத்திய காலத்தை பெரியவள்ள நிறைய கேட்பா, திருப்பி 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 அதை பாடுதோறு கேட்பா. என்ன காரணம்னு கேட்டா இட் இஸ் சோ டீப். என்ன என்ன சொல்லு, ஆனந்தமா இருக்குன்னு சொல்ற கத்து கிடையாது கேட்டுன்றது மாதிரியாவே இருக்கு. ரொம்ப சின்னவன், ஆனா பெரியவாளை பத்தி ஃபீல் பண்ண தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பீப்புள் ஹூ ஆர் ரியலி ஒர்த்தி. அந்த மாதிரி இருக்க பெரியவாளை பத்தி ஃபீல் பண்றதும் பேசுற போதும் ஐ கெட் சம்திங் ஸ்பான்டேனியஸ்லி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திவாகர சீத கிரண பாவகாதி விகாச கரையா பீகர தாபத்ரயாதி பேதன தூரி அது என்ன ஆகிறது. இந்த மாதிரி எல்லாத்திலையும் பாடிவிட்டு கடைசியில இவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி நான் அந்த ஆச்சாரியாளத்தை நினைச்சுக்கோ ஸ்பான்டேனியஸா சொல்றேன், வேற யாருக்காகவும் சொல்லல, சத்தியம். அதுதான் பரமாச்சாரியாளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டாக்கே தத்துவமசின்னு சொல்லுவாளே, அந்த வாக்கியானுசந்தானத்தை அனுசரிச்சு அந்த ஸ்தானத்தில் இருந்த பெரியவா. அதனால எல்லாம் அவ மனசுக்கு போய் பிடிக்கும். இந்த இது இல்லை, இந்த ஆவணக்கிட்ட அங்க வந்து மடத்துக்கு வந்த உடனே ஒன்பதாவது ஆவணக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கலி எண்டி என்ன சொன்னாவா பத்தியா, நீ அங்கிருந்து நீ புறப்பட்ட நடந்து வந்துகிட்டே இருந்தேன், நானும் அந்த ஆவணத்தை கேட்டுட்டே வந்துட்டு இருந்தேன், இங்க மடத்துக்கு வந்த உடனே பூர்த்தியா இருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொடக்க வராதோ காஞ்சி போயிடு. அப்படிப்பட்ட இதை முடிச்சிருக்கோம் நாம. தேவியோட கட்டாட்சம் அவருக்கு பூர்ணமா உண்டு எனக்கு அனுகிரகம் இல்ல. மங்களத பாடு மங்களம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியாமிச்சா மங்களம் பாடினேன். ஸ்ரீ கமலாம்பிக்கே சிவே பாகிமாம் லலிதே ஸ்ரீபதி வினுதே சீதா சீதே சிவசகிதே ஸ்ரீ கமலாம்பிக்கே. இந்த மங்கள கீர்த்தனை பண்ணோடனே பரமானுகிரகத்தோட எனக்கு அங்கிருந்து மடத்திலிருந்து சுவாமி பாடுது.
புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்த அனுகிரகம் பண்ணா, இது ஒரு பெரிய மகத்தான சம்பவம், மறக்க முடியாது. என் லைஃப்ல எப்படி மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும், இப்படி பரமாச்சாரியாருடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்திருக்குன்னா ஹவ் கேன் ஐ ஃபர்கெட். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பாடியிருக்கேன். அப்புறம் வந்து நீ இதெல்லாம் பாடுறியே கேட்கறாங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லா தெய்வங்களையும் பார்த்து பாடுறேன், தெய்வீகத்தை பாடுறேன், எல்லாம் பாடுறேன். உனக்கு இந்த பரபிரம்ம தத்துவத்தை பத்தி ஒரு கீர்த்தனை இருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். பியாண்ட் எவ்ரி திங், பிரம்ம விஷ்ணு ருத்ராளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இது, அந்த பரபிரம்ம தத்துவத்தை பத்தி ஒரு கீர்த்தனை இருக்கு, அது தெரியுமா அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ண, கடைசியில நல்ல வேலையா எனக்கு நான் ஒரு எங்க டீல் வியாயர் வாழ்க்கை தான் நான் எல்லாம் பாடம் பண்ணிட்டு இருந்தேன், அவ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணா. அப்படி இருக்கிற போது அதுல ஒரு கீர்த்தன, சாது ஜன சித்த சரசி ஜோதயம் சகலம் பிரம்மமயம் ஆஸ்ரயே, சகலம் பிரம்மமயம் ஆஸ்ரயேன்னு பரபிரம்ம தத்துவத்தை பத்தி ஒரு கீர்த்தன. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். நம்ம தவிர ரமணியர் போற இல்ல இல்ல, அவர் அவர் பேசாம போறாரு, நான் மாத்திரம் பேசினா போறாரு. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதனால இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள், எனக்கு பலவிதமான பாக்கியங்கள் பரமாச்சாரியாள்னால எனக்கு அந்த சம்சர்க்க தோஷத்துல கிடைச்சிருக்கு. இதை பத்தி நான் இன்னிமே தானே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் நாள் முழுக்க சொல்லிட்டு இருப்பேன். எத்தனையோ அனுபவம், எத்தனை நாள், எத்தனை விதமான அனுபவங்கள் இத்தனையும் சொல்லியிருக்கேன். அதனால இப்ப அடுத்தாப்புல எங்க ரமணிகர் தான் பேச போறாரு.